ஸ்டார் கிச்சன் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்னைக்கு செய்ய போற டிஷ்ஷோட பேரு கத்திரிக்காய் வேர்க்கடலை கிரேவி. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் நான் பார்க்கலாமா? ஒரு 2 ஸ்பூன் தேங்காய், 1 ஸ்பூன் மல்லி, 2 ஸ்பூன் வேர்க்கடலை, 6 வரமிளகாய், 2 வெங்காயம் நீளமா கட் பண்ணிக்கங்க, 1 கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் ஜீரகம், 3 கத்திரிக்காய். கத்திரிக்காவை வாஷ் பண்ணிட்டு காம்பு எடுத்துகிட்டு இப்படி நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். எண்ணெய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. கடாயில் ஆயில் விட்டு ஆயில் சூடானோன்னு வேர்க்கடலை, மல்லி, சீரகம், காஞ்ச மிளகாய் நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கடாயில் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானோன்னு கடுகு போட்டுக்கலாம். இப்போ கத்திரிக்காயை போட்டுடலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நல்ல கத்திரிக்காய் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கீ தான் நம்ம அந்த கிரேவியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துட்டு வேக வச்சிடலாம். கொக் பண்ணிக்கலாம், தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். டேஸ்டியான கத்திரிக்காய் வேர்க்கடலை கிரேவி ரெடி. இட்லி, தோசை, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் இதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஷ்ஷோட ப்ளஸ் அண்ட் மைனஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.